இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் எபிசோட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டிஷ் மதுரை கோழி குழம்பு. ரொம்ப நாளா சமையல் சமையல்ல என்ன சார் நீங்க இந்த வெஜிடேரியன் ஷோவா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக இன்னைக்கு நான் பண்ண போற மதுரை எபிசோட்ல ஃபர்ஸ்ட் டிஷ் இந்த ஃபேமஸ் சிக்கன் குழம்பு. முதல்ல மீசம்பிளா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம் இதை சாப் பண்ணிக்க. வெங்காயத்தை எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கங்க. இது கூட டொமேட்டோஸ் அதே மாதிரி நல்லா காரமான பச்சை மிளகா. ஏன்னா இதில் வந்து மெயினாக ஸ்பைஸ்னஸ் கொடுக்க போகுது இந்த க்ரீன் சில்லி தான். இந்த க்ரீன் சில்லியை இது மாதிரி ஸ்லிட் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இங்கே நான் சிக்கன் கறி கட் வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கறி கட் வந்து வித் த போன்ஸ் லெக் அண்ட் பிரஸ்ட் பீஸ் நான் கட் பண்ணிங்க. க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதோடய ரா ஸ்மெல் போகிற மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணால் அதோட ஜூசஸ் எல்லாம் போயிடும். ஸோ ஆனவளுக்கு சீக்கிரமாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க, அதோடய ஜூசஸ்லேயும் அது இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் நீங்கள் ரெடி ஆகட்டும். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பேனை பற்ற வச்சு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பேனில் நான் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறேன் பேஸ்ட்டாக. இந்த பேனில் நான் ஆயில் போட்டு தாளிப்பு போட்டு சிக்கனை குக் பண்ண போகிறேன் வெங்காயம் தக்காளி போட்டு. இப்போ இந்த பேனில் என்னென்ன ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்று ரெண்டு மூணு நாலு லைட்டாக ஆயில். இந்த ஆயில் சூடு ஏறும்போது இந்த மிளகா வத்தலை நல்லா வறுத்துக்குங்க. இங்கே இந்த பேன் சூடான பிறகு ஆயில் ரிஃபைண்ட் ஆயில் போதும். ரிஃபைண்ட் ஆயிலில் இந்த இன்க்ரீடியன்ஸை ஒரு சைடு நம்ம வறுக்கிறோம். ஒரு சைடு வந்து தாளிப்பு போட்டு வெங்காயம் தக்காளியை குக் பண்ணி மசாலாவை போட்டு சிக்கனை குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மசாலாவை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, இதை வந்து மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட் அதில் மிக்ஸ் பண்ணி இறக்கிட போகிறோம். ஸோ மதுரை சிக்கன் கறி இஸ் வெரி சிம்பிள். அதில் இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ ரஸ்டிக்கோ அதே மாதிரி அதில் டேஸ்ட்டும் ரஸ்டிக். நீங்கள் வந்து யூ கேன் டூ இட் இன் 2-3 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து வாட்டரியாக பண்ணலாம், ரொம்ப ஹோம் ஸ்டைலாக இருக்கணும், நான் சாதத்தை கூட போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக பண்ணுங்கள். இதே நான் வந்து சப்பாத்தி இல்லை பூரி கூட தோசை கூட சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் திக்காக பண்ணுங்கள். இதே வந்து மசாலா கம்மி பண்ணி கோழி ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் செமி ட்ரையாக கோழி மிளகு வறுவல் மாதிரி பண்ணலாம், இன்னும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். சாப்பிட்டதில்லை படித்ததில் பிடித்தது மாதிரி கேட்டதை சொல்லி கேட்டிருக்கேன். ஓகே, இந்த சில்லி ஆயிடுச்சு. இங்கே இந்த சில்லி மேலே ஒரு கை தனியா, அந்த மிளகா கூட நல்லா ரோஸ்ட் ஆகும். இங்கே ஆயில் சூடாயிடுச்சு. இந்த ஆயிலில் தாளிப்பு போடுறதுக்கு குண்டு மிளகா ஒரு 3, அது கூட இங்கே பிரிஞ்சி இலை இருக்கும், அந்த பிரிஞ்சி இலை ஒரு 2,